வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செல்ல குரல்னால பல அற்புதமான பாடல்களை பாடி மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்திருக்க கியூட்டான குழந்தை தான் நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்ரீமதி. அவங்க தன்னுடைய சகோதரியான ஸ்ரீசக்தியோட சேர்ந்து ஸ்ரீ சகோதரிகளா இப்போ வர பல சீற்றமான புயல்களால தங்களுடைய வாழ்வும் மீனவ சொந்தம் மற்றும் விவசாய மக்களும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றத பத்தி ரொம்பவே மனமுருக பாடி கேட்குற எல்லாரையும் கண்கலங்க வச்சுட்டாங்க. அந்த முழு பாடலையும் இப்போ நீங்களே பாருங்க. மரம் சாய குடிசைக்கும் தீராமல் இயக்கும் நாம் பாடவே நீங்கும் கடல் நீரோ கண்ணில் வழியுதே பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் இயற்கை சேதம் நிறையா ஏற்படுது. பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கட்டும், மீனவ சொந்தங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய சேதமாக இருக்குது. சுனாமி, கஜா புயல் இந்த மாதிரி நிறைய புயல்கள்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிவர் புயல்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு புயல் உருவாகியிருக்கு. அது வந்து ரொம்பவே கடுமையான புயலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியிலலாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்பயே காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்காது, பிடிக்க முடியல, ரொம்ப சேதத்தை வந்து உட்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இயற்கை அன்னைக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த நிவர் புயல் எப்படியாவது கரையை கடந்துருந்துன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். செய்தியில் கூட சொன்னாங்க நிறைய மீனவ சொந்தங்கள் வந்து கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் சீக்கிரமாக அவங்க வந்து வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்டையும் இயற்கைக்கிட்டையும் வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து விவசாயிகளுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் வந்துட்டே தான் இருக்கு. விவசாய சொந்தங்களுக்கும் மீனவ சொந்தங்களுக்கும் இனிமேலும் எந்த ஒரு பேரிடரும் இவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இயற்கை அன்னைக்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த நிவர் புயல் வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படாமல் எந்த ஒரு சேதமும் பாதிப்புகளும் ஏற்படாமல் இந்த நிவர் புயல் கரையை கடந்து போகணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், இயற்கை அன்னைக்கு வேண்டிக்கிறோம். நீங்கள் எல்லாருமே இயற்கை அன்னையை வேண்டிக்கோங்க சொன்னாங்களே. எல்லாருமே வீட்டில் பத்திரமா இருங்க, யாரும் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. முக்கியமான பொருள் அதாவது வீட்டு பத்திரம் இந்த மாதிரி உள்ள பொருட்கள்லாம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தாழ்வான பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சிருக்க பாதுகாப்பான முகாம்ல போய் எல்லாருமே தங்கிடுங்க, அதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கு. நாங்களும் இப்ப கிளம்ப போறோம், நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கதான் போய் கிளம்ப போறோம், அங்க போய் தங்க போறோம். எல்லாருமே தாழ்வான பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே முகாம்ல போய் தங்கிடுங்க. சொந்தங்களே நம்ம எல்லாரும் சேர்ந்து இயற்கை அன்னை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எந்த ஒரு உயிர் சேதமும் பாதிப்புகளும் இல்லாம இந்த நிவர் புயல் வந்து கரையை கடக்கணும். நன்றி. கண்ணில் வழியுதே நீங்கள் வேதனை கடல் நீரோ கண்ணில் வழியுதே எங்கள் வேதனையில் தாண்டுதே மாமா மாமா.
சுட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா. சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா. தாலி கட்டு முன்னே கையும் மேல படலாமா. மாமா 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 வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டு எட்டு இப்படியும் ஓடலாமா. ஓஹோ வெட்டும் விழி பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டு எட்டு இப்படியும் ஓடலாமா. கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா. ஏமா 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 ஏமா. யாசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ அது தானாக தந்ததமா புள்ளரிப்பு. அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ அது தானாக தந்ததமா புள்ளரிப்பு. ஆசை மனச தூண்டி அது மாமனப்பு கூறும். தான தந்தன தானா தன தான தந்தன தானா. அடி பேச்சு எம்மா மாறையம்மா சேர்ந்து கும்மியடி. ஏ மாமனுக்கு தூது விட்டு பாட்டு சொல்லியடி. அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ அது தானாகத்தான் தந்ததமா பிள்ளரிப்பு. ஓட வழி போகையில அவன் ஓடி வந்து வழி மறைச்சான். தனனத்தன்னா தன்ன தனனத்தன்னா கூட வந்து குசும்பு பண்ணி மெல்ல சீலையத்தான் பொடிச்சிலுத்தான். தனனத்தன்னா தன்ன தனனத்தன்னா கட்டி கத்த மோதி ஒண்ணு கட்டி கட்டி தான் போடுச்சா. கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நான் கிடந்த கண்ணு கொஞ்சம் மூடி கிட்டு உம்மடியில் சாஞ்சு கிட்டு ரெக்க கட்டி ரெக்க கட்டி நான் பறந்த. அடி கண்ணு முழிச்ச மாமன்னத்தான் காணவில்லை. அங்க நடந்த கதை அத்தனையும் கனவுக்குள்ள. அடி ஆசமச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ அது தானாகத்தான் தந்ததமா புள்ளரிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.